ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மயில் அகாடமி நீட் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? அப்போ நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி செகண்ட் ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான வேகன்சி சீட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா MCC.NIC.IN வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் லெஃப்ட் கார்னரில் ரெண்டு நியூ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று, டோட்டல் வேகன்சி இன்க்ளூட் நியூ சீட்ஸ் இன் ரவுண்ட் 2 யூஜி கவுன்சிலிங் எம்பிபிஎஸ்க்கு தனியாகவும் அதே போல் பிடிஎஸ்க்கு தனியாகவும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் ரீடைரக்ட் ஆகி நமக்கு ஒரு பாப்அப் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் ஆல் ஓவர் இந்தியா எல்லாத்துக்குமே இன்னும் எத்தனை சீட் வந்து ரிமைனிங் பெண்டிங் இருக்குது, அந்த சீட் வந்து ரவுண்ட் 2 எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எந்தெந்த காலேஜஸில் எத்தனை சீட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரி வைஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ காலேஜஸ் நான் உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். இதில் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வேகன்சி நிறையா இருக்குது. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் அப்படியே சீட்ஸ் எல்லாமே நிறையா சீட் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? அதில் ஒரு ஃபியூ காலேஜஸ் உங்களுக்கு நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெசிடென்சியல் இந்தியன், அதாவது என்ஆர்ஐ கோட்டாக்கு ஓப்பன் நம்பரில் 22 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்னும் அப்படியே ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? இந்த சீட்டில் நம்ம இன்னும் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரவுண்ட் 2 இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நம்பரில் எம்பிபிஎஸ்க்கு 73 சீட்ஸ் இருக்குது. சிமிலர்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் தான். அந்த 50 சீட்ஸில் நியர்பை 40 to 45 சீட்ஸ் இன்னும் ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். பிசி நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 10 சீட்ஸ் இன்னும் அப்படியே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வேகன்சி இருக்குது. பிசியில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்து 1 நம்பர் வேகன்ட்டி இருக்குது. எக்கனாமிக்கலி வீக்கர் நம்பரில் 5 சீட்ஸ் இருக்குது. ஓப்பன் நம்பரில் பார்த்தீங்கன்னா 17 சீட்டு. அண்ட் தென் எஸ்சி நம்பரில் 6 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா ஒரு சீட் இன்னும் வேகன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி நம்பருக்கு 3 சீட் வேகன்ட் இருக்குது. இது வந்து எய்ம்ஸ் மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸில் மட்டுமே இவ்வளோ வேகன்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பாரத் மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் வந்து இன்னும் அப்படியே 125 சீட் அப்படியே இருக்குது, ஃபுல் ஃபில்லாக அப்படியே ஃபில்ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு நமக்கு இன்னும் என்ன ஆகும், சீட் இன்க்ரீஸ் ஆகும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்க்ரீஸ் ஆகும். மெரிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா கோட்டாவில் வரும்பொழுது, ஓகேங்களா? அதே போல் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா பிசி நம்பருக்கு 3, ஆல் இண்டியா கோட்டாவில் எக்கனாமிக்கலி வீக்கர் நம்பருக்கு 2, அண்ட் தென் ஓப்பன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்குது செங்கல்பட்டில். அதிலே ஓப்பன் நம்பர் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிற கேண்டிடேட்டுக்கு ஒரு சீட் இன்னும் வேக்கன்ட் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் சிமிலராக பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் பார்க்கலாம். இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் வந்து சென்னையில் நம்ம கே கே நகர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கே கே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ காலேஜஸில் பிசி நம்பருக்கு 5 நம்பர் சீட்ஸ் இன்னும் வேக்கன்ட் ஃபில் ஆகாமல் இருக்குது. அது நம்ம ரவுண்ட் 2 யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே போல் எக்கனாமிக்கலி வீக்கர் நம்பருக்கு 2 சீட்ஸ் இன் இஎஸ்ஐ காலேஜஸில் இருக்குது. ஓப்பன் நம்பரில் 5 சீட்ஸ் இருக்குது. எஸ்சி கோட்டாக்கு 2 சீட் இன்னும் ஆல் இண்டியா கோட்டாக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இஎஸ்ஐ காலேஜஸில் இன்னும் பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் ஓப்பன் நம்பர் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இஎஸ்ஐ நம்ம இன்ஸ்டியூட் பர்சன் நம்ம சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 நம்பர் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு 2 சீட்ஸ் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூரில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா ஒரு சீட்டு, எக்கனாமிக்கலி வீக்கருக்கு 3 சீட்ஸ் இருக்குது. அதே போல் ஓப்பன் நம்பரில் 8 சீட்ஸும், எஸ்சிக்கு 3 சீட், எஸ்டிக்கு 1 சீட்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ் வைஸ்லேயுமே என்னென்ன எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதில் MCC.NIC.IN பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு தனியாகவும் பிடிஎஸ்க்கு தனியாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து எம்பிபிஎஸ்க்கு பார்த்தோம். இதே போல் பிடிஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ரீடைரக்ட் ஆகி பிடிஎஸ்க்கு வந்து எத்தனை காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 210 இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வேகன்சி சீட் சொல்லியிருக்காங்க. அதாவது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜஸில் என்ஆர்ஐ சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாவில் 5 சீட்ஸும், அதே மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜஸில் டீம்டு சீட்டில் இன்னும் 73 சீட் ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது. இது எல்லாமே ரவுண்ட் 2க்கு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா முத்தையா டென்டல் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 4 சீட்ஸும், எக்கனாமிக்கலி வீக்கர் நம்பரில் 1 சீட்ஸும், ஓப்பன் நம்பரில் வந்து 7 சீட்ஸும் இருக்குது ராஜா முத்தையா டென்டல் காலேஜஸில். சிதம்பரமில் இருக்கக்கூடிய காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதிலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ராஜா முத்தையாலேயே எஸ்சி சீட்டில் 2, எஸ்டி நம்பர்ஸில் 1 பிடிஎஸ்க்கு இருக்குது இந்த வேக்கண்ட்டு ஓகேங்களா. சத்தியபாமாவில் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு பெய்டு சீட் கோட்டாவில் ஓப்பன் நம்பருக்கு இன்னும் 91 சீட் ஃபில் ஆகாமல் அப்படியே இருக்குது சத்யபாமா யூனிவர்சிட்டியில். அதே போல் சவிதா டென்டல்லையும் பார்த்தீங்கன்னா டீம்டு பெய்டு யூனிவர்சிட்டி ஓப்பன் நம்பரில் வந்து 32 சீட்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் 2க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ரீ பாலாஜி டென்டல் காலேஜஸில் சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஓப்பன் நம்பரில் 89 சீட்ஸும், ராமச்சந்திராவில் வந்து ஓப்பன் நம்பரில் 53 சீட்ஸு, எஸ்ஆர்எம் டென்டலில் 33 சீட்ஸ் இன்னும் இருக்குது நமக்கு. அதே போல் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 62 சீட்ஸ் இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டி ஓப்பன் நம்பரில் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு 4 நம்பர்ஸும், எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு 1 நம்பரும், ஓப்பன் நம்பருக்கு 5 நம்பர், ஓப்பன் நம்பரில் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு சீட்டுன்னு வேக்கண்ட் இருக்குது நமக்கு அதில் ஓகேங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 3 சீட்ஸும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 சீட்ஸும் இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடியது பிடிஎஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாய் முகாம்பிகை டென்டல் காலேஜஸில் டீம்டு யூனிவர்சிட்டி கீழே ஓப்பன் சீட்டில் 76 சீட்டும், சேலம் விநாயகா மிஷன் மெடிக்கல் டென்டல் காலேஜ் சங்ககிரியில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் நம்பரில் 65 சீட்ஸும் இன்னும் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் பிடிஎஸ்க்கு தமிழ்நாட்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய சீட் நம்பர்ஸ் ஆல் இண்டியா கோட்டா கீழே, நீங்கள் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் நம்ம வந்து ரவுண்ட் 2க்கும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரவுண்ட் 2வும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அதே போல் ரீசெட் ஃபெசிலிட்டி அப் டு 21-2-2022 வரைக்கும் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னும் டைம் இருக்குது. இன்னும் யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் ரீசெட் பண்ணி ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா mcc.nic.in வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர் ஓகேங்களா அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க, இதை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கேட்டிருப்பாங்க. ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின் நம்ம கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ரவுண்டுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் போட்டு நம்ம வந்து காலேஜஸை வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங்லாம் பண்ணி நம்ம வந்து அப் டு 21st வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகேவா. தேங்க்யூ.